മൈത്രി റണിൽ നല്ലാഴ്ചി അരസാംഗത്തിന്റെ ആഴ്ചക്കാലത്തിൽ 195 അധികമാണ് ക്രിസ്തവ മത വഴിപാട്ട് തലങ്ങൾ പൗത്ത പീക്കുകളിനാൽ താകപ്പെട്ടതാക സട്ടത്തരണി അലക്സാണ്ടയസ് തനിയ തൊലൈക്കാഴ്ചി ഒന്നിൽ തെരുവിത്തിരുന്നാർ എനിനും എന്തൊരു ക്രിസ്തവ തേവാലയങ്ങളും താകപ്പെടവില്ലേന കർദിനാൾ മൽക്കം രഞ്ജിത് ആണ്ടകൈ തെരുവിത്തതാക ജനാധിപതി മൈത്രിപാല ശ്രീസേന മറ്റും നീതിയമച്ചർ വിജയദാസ രാജപക്ഷ ആകിയോർ തെരുവിത്തിരുന്നർ ഇനിലയിൽ ഉണ്മയ്ക്ക് പുറമ്പാന കരുത്തുക്കളെ വെളിയിട്ടമേക്കാക സട്ടത്തരണി അലക്സാണ്ടയസ് പൊതുമന്നിപ്പ് കോര വേണ്ടും இல்லாவிட்டால் பதவி விலக வேண்டும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். நீதியமைச்சரின் கருத்துக்கு எதிராக இனவாதத்திற்கு எதிரான கூட்டமைப்பு மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இன்று கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இனவாதிகளை இனவாதிகள் என்று தானே அழைக்க முடியும். நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட வாசகங்களை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டத்தரணி அலக்சாண்டயஸ் தெரிவித்த கூற்றுக்களை நல்லாட்சி அரசாங்கம் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல் தெரிவித்துள்ளார். மஹிந்தவுடைய ஆட்சி காலத்தில் உண்மையை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்கள் அதனுடைய பிரதிபலன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போதும் கூட உண்மையை வெளிப்படுத்துகின்றவர்கள் அச்சுறுத்தப்படுகின்ற நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மஹிந்த அரசாங்கம் எத்தகைய ஒரு வன்முறை கலாச்சாரத்தை அல்லது உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டதோ அதே போன்று இப்போது மைத்திரி அரசாங்கம் கூட செயல்படுகின்றது. அலக்சாண்டயஸ் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற வன்முறைகளை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அந்த வெளிக்கொண்டு வந்த தன்மையை ஆராய்ந்து பார்க்காது அவர் இந்த நாட்டிலே பெரும்பான்மையிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், சிங்கள மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், பௌத்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர் சட்டத்தரணியாக செயல்பட கூடாது என்று கூறுவது எந்த வகையில் நியாயமானது? இந்த நாட்டிலே நீதி நிலவுகின்றது என்றால், நீதியை இந்த நாடு பாதுகாக்கின்றது என்றால், செய்ய வேண்டிய முதலாவது செயல் சட்டத்தரணி அலக்சாண்டயஸ் கூறிய விடயத்துக்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடர வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும். அது நடக்காமல் அலக்சாண்டயருக்கு எதிராக இவர்கள் வன்முறையை தூடுகின்றார்கள். அதேவேளை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஒரு மதத்திற்கு மாத்திரமான அமைச்சர் அல்ல எனவும் அவர் முழு நாட்டிற்கான அமைச்சர் என்ற வகையில் நீதியாக செயற்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ மினிஸ்டர் வந்து எப்படி ஒரு லாயர் இதை செய்ய நிப்பாட்டுறது, அவருக்கு அப்படி செய்ய இயலாது. இது இப்போ ஒரு லா, இது விஜயதாச ராஜபக்ஷ முழு இலங்கையில் எல்லா மக்களுடையும் அமைச்சர். அவர் வந்து ஒரு இனத்தின் அமைச்சர் இல்லை. இதனால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடுகள் இதுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்கள் நாங்கள் இலங்கை அரசாங்கங்களில் ஆதரவு தெரிவிப்போம். நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்திய மக்களினால் அரசாங்கத்தின் இனவாத செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்கும் நடவடிக்கைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கம் காலம் விரைவில் உள்ளதாக காணாமல் போனோரை கண்டறியும் குழுவின் செயற்பாட்டாளர் சுந்தர மகேந்திரன் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு மிகவும் போராடிய ஒரு சட்டத்தரணி ஆவார். அவருடைய அந்த சட்டத்தரணி பதவியை பறித்து அவருடைய அவரை சிறையில் அடைக்கும் நிலைமைக்கு இந்த அரசாங்கத்தை தூண்டுவதோடு இனவாத செயலாக செயல்படுவது இது வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை உருவாக்கிய இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் ஒரு சூழ்நிலையை இவ்வாறான செயல்பாடுகள் மேற்கொள்கின்றது என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.